அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எஸ்கேகே சுவாமிநாத ஐயரின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவாய நமகோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. நமது யூடியூப் சேனலை 100,000 வியூவர்ஸ் தாண்டி வெற்றிகரமாக வழிநடத்தி செல்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்று அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற அத்தனை வீடியோ பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். வாருங்கள், ஆங்கில புத்தாண்டின் கன்னிராசிக்கு உரிய பலாபலன்களை மிக துல்லியமாக நாம் பார்க்கப் போகின்றோம். ஆங்கில புத்தாண்டு பிறந்த பிறகு இப்பொழுது காலதாமதமாக நாங்கள் போடுவதன் காரணம், மூன்று பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றது. மார்ச் மாதம் 21ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி, ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி குரு பெயர்ச்சி. ஆக இந்த மூன்று பெயர்ச்சிகளையும் கணக்கில் கொடுத்துக்கொண்டு ஆங்கில புத்தாண்டின் பலாபலன்களை வழங்கினால் அது சரியாக இருக்கும் என்பதை கணக்கில் கொண்டுதான் இந்த பலாபலன்களை நாங்கள் காலதாமதமாக உங்களுக்கு வழங்குகின்றோம். வாருங்கள், கன்னிராசிக்கு உரிய பலாபலன்களை நாம் இப்பொழுது காணலாம். முதலில் மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரை கன்னிராசிக்கு ராகு கேதுக்கள், ராகு பகவான் 8ஆம் இடத்திலும், மன்னிக்க வேண்டும், ராகு பகவான் 9ஆவது இடத்திலும் கேது பகவான் 3ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆக சனியாலும் குருவாலும் பயங்கரமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு வருகின்றீர்கள். ராகுகேதுகள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலாபலன்களை தந்து கொண்டு இருந்தார்கள். இப்படியாகப்பட்ட இருக்கின்ற காலகட்டத்தில் காரிய தடைகள், இருக்கின்ற காரியங்களில் வெற்றி பெற முடியாத நிலை, இவை அனைத்தும் உங்களுக்கு இருந்து கொண்டு வந்தது. இவை அனைத்தையும் உங்களுக்கு 21ஆம் தேதி பயிற்சியாக கூடிய ராகுகேது பகவான், அதே நேரத்தில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நடைபெறக்கூடியதான குரு பகவான், 29ஆம் தேதி நடைபெறக்கூடியதான சனி பகவான், மூன்றும் அற்புதமாக உங்களுக்கு வழங்கப் போகிறார்கள். குறிப்பாக சொன்னால் ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். குரு பகவான் 7ஆம் பார்வையாக சொந்த வீட்டில் வந்து அமரப்போகின்றார். குருபார்க்கின் கோடி நன்மைகள். அதே நேரத்தில் சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகின்றார். 6ஆம் இடம் என்பது அவருடைய பெரிய ஜெயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அதுவும் சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார்கள். கேது பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்திலும், ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் வந்து அமர்கின்றார்கள். ஆக குருபார்க்கின் கோடி நன்மைகள் என்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை காரியங்களும், உங்களை அவமானப்படுத்திய அத்தனை பேர்களும் உங்கள் காலில் வந்து விழுவார்கள். உங்களுடைய அனைத்து காரியங்களும் வெற்றியடையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். திருமண வயதில் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகக்காரர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். வீடு, மனை, மண் வாசல், சொத்து, சுகங்கள், சுருக்கமாக சொன்னால் வண்டி வாகன யோகபாவங்கள், சுகபோகஸ்தானமாக ஒரு ராஜ வாழ்க்கையை வாழப்போகின்றீர்கள்.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடைபெறப் போகின்றது. சனீஸ்வர பகவான் ஆறில் இருந்து கொண்டு உங்களை மிகுந்த ஆச்சரியத்திற்குள்ளாக்க இருக்கின்றார்கள். எதிர்பார்க்க அத்தனை காரியங்களும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் பெருகும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை காரியங்களும் ஜெயமாகும். மாணவர்களுக்கு படிப்புகள் நன்றாக வரும், அதில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு மிகவும் சௌக்கியமாக இருப்பீர்கள். திருமணத்தை நடத்தி கொடுப்பார்கள். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு ஜெயமாகும். இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் நாம் சாதிப்போமா மாட்டோமா என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், அத்தனையும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதான ஒரு அம்சத்தை சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு வாரி வழங்க இருக்கின்றார்கள். சத்துருக்கள், உபாதைகள், உங்களை எதிர்த்தவர்கள், உங்களுக்கு துரோகம் நினைத்தவர்கள் அத்தனை பேரும் உங்களை பாராட்டுவார்கள். உங்களை எதிர்த்தவர்கள் அனைத்துவரும் உங்கள் காலில் வந்து விழுவார்கள். நீங்களே கதி என்று கிடப்பார்கள். ஆஹா, உங்களை தப்பாக பேசிவிட்டோமே என்று உணர்ந்து உங்களிடத்திலே மன்னிப்புகள் கேட்பார்கள். அப்பொழுதும் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஆயிரம்தான் இருந்தாலும் ராகுவும் குருவும் சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு அதிதமான பலாபலன்களை கொடுத்து வந்தாலும் யார் யார் எப்படி என்பதை நீங்கள் பகிர்ந்து வகுத்து ஆராய்ந்து செயல்பட வேண்டும். இவர் யார், நல்லவர் யார், கெட்டவர் யார் என்பதை நீங்கள் வேறுபடுத்தி பார்த்து கொள்ள வேண்டும். துஷ்டர்களை உங்கள் பக்கம் அணுகவிடக்கூடாது. துரோகம் செய்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தாலும் அதை நேரடியாக செய்யாமல் மறைமுகமாக செய்யுங்கள். துரோகிகளை விலக்கியே வைத்திருங்கள். அதுதான் மிக மிக நல்லது. உங்களுக்கு உங்களை ஏமாற்றியவர்களை நீங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு படுகொலியில் தள்ளிவிடும். இதெல்லாம் ஏன் என்று சொல்கிறேன் என்றால், கேது பகவான் இரண்டாம் இடத்திலும் ராகு பகவான் அஷ்டமத்திலும் வருகிறார்கள். அதாவது உங்களை விட்டு சென்றவர்கள் அனைவரும் உங்களை தேடி வந்து இந்த நேரத்தில் உங்களை படாத பாடுபடுத்தி விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இத்தனை செல்வங்கள், எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் அனைத்தும் உங்களை தேடி வரப்போகின்றது. அப்பொழுது நீங்கள் நண்பர்கள் யார், துரோகிகள் யார், கெட்டவர்கள் யார், உற்றார் உறவினர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நன்மை செய்தவர்கள் யார், அவர்களை நீங்கள் உயர்த்த வேண்டும். பகைமை பாட்டியவர்களை நீங்கள் வந்து விலக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் ஒரு கஷ்டத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வாகனங்களில் செல்லுகின்ற பொழுதும் நல்ல விதத்தில் கவனமாக சென்று வர வேண்டும். மாபெரும் வெற்றியை பெறக்கூடியதான ஒரு அற்புதமான ஆண்டாக, பொற்காலமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு விளங்கப் போகின்றது. மிகுந்த கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள், இவை அனைத்தும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். தர்மங்களை செய்வீர்கள். மடங்களை நிறுவி உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தர்மங்கள் அதிகமாக செய்வீர்கள். அன்னதானங்கள் வழங்குவீர்கள். இப்படி பலவிதமான நன்மைகளை நீங்கள் செய்யக்கூடியதான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ஆகவே மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கின்றேன், உங்களுடைய தசாபுத்திகள், சுய ஜாதகம் மிகவும் அருமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும் என்பதை கூறிக்கொண்டு, சிவாய நமோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு, ஆலய வழிபாடுகளை செய்யுங்கள், அனுதினமும் நமது யாகங்களை பாருங்கள்,
யாகத்தின் மந்திரங்களை எங்களோடு சேர்ந்து பாராயணம் செய்யுங்கள். அப்பொழுது மாபெரும் வெற்றி உங்களை தேடி வரும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது அன்பு செல்வன் எஸ்கே சுவாமிநாத ஐயர். நன்றி, வணக்கம்.